finished. The second topic is zero fight conditions of adaptations. And now go to the next topic, mesophytes. What is a mesophytes? In these plants which are living moderate conditions, neither too dry nor too wet, is called mesophytes. இந்த வகை தாவரங்கள் அதிகப்படியான வறட்சியான இடமும் இல்லாம அதிகப்படியான நீர் இருக்கக்கூடிய இடமும் இல்லாம இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில வாழக்கூடிய தாவரங்கள் மீசோஃபைட்ஸ் வளநில தாவரங்கள்னு சொல்லுவோம். இந்த பிரிவுல இது வருது. They are common in lands. Example, mango, hibiscus. குறிப்பா இந்த மேங்கோ ஹைபிஸ்கஸ் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாம வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த பகுதி இந்த வளநில தாவரம் எக்ஸாம்பிளா அமைந்து. ஃபர்ஸ்ட் ஒன், the morphological adaptations of mesophytes. ரூட் சிஸ்டம், புற அமைப்பில் ஏற்படக்கூடிய தகவமைவுகள். ரூட் சிஸ்டம் இஸ் வெரி வெல் டெவலப்ட் வித் ரூட் கேப் அண்ட் ரூட் ஹேர்ஸ். வேர் தொகுப்பானது நன்கு வளர்ச்சி அடைந்து அந்த வேர் மூடி வேர் தூவிகள் அதுவும் நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. ஸ்டெம்ஸ் ஜெனரலி ஏரியல் ஷவ் அண்ட் ஹைலி பிரான்ச். இந்த பிரிவில் இருக்கக்கூடிய தாவரங்களோட தண்டு பகுதிகள் ஏரியல் நல்ல நிமிர்ந்த நிலையில, ஷவ் குன்றிய வளர்ச்சி உடையதா அண்ட் ஹைலி பிரான்ச் அதிகப்படியான கிளைகளை உடையதா இது இருக்கு. லீவ்ஸ் ஜெனரலி large, broad, with different shapes. இந்த பிரிவில் இருக்கக்கூடிய தாவரங்களோட இலைகள்னு பார்க்கும்போது நல்ல பெரியதா அகன்றதா விதவிதமான வடிவங்கள்ல அமைந்து காணப்படுது. அண்ட் செகண்ட் ஒன், அனட்டாமிக்கல் அடாப்டேஷன், முள் அமைப்பியல் தகவமைவுகள். இந்த வகை தாவரத்தோட உள் அமைப்புக்குள்ள என்ன மாதிரியான தகவமைவுகள் இருக்கு. கியூட்டிகில் In aerial parts are moderately developed cuticles. புறத்தோலுக்கு மேல காணப்படக்கூடிய இந்த cuticle அடுக்கு அவ்வளவு வளர்ச்சி moderate, அவ்வளவுதான் வளர்ச்சி பெறல, சுத்தமா வளரலன்னு நமக்கு சொல்லல, moderate மீடியமா வளர்ந்திருக்கு. Epidermis is well developed and stomata are generally possesses both the epidermis. புறத்தோல் நன்கு வளர்ச்சி அடைந்தோம், புறத்தோல்ல ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த இலை துளை இலையோட ரெண்டு புறமும், ஏன்னா இலைக்கு அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ், மேற்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் ரெண்டு வகையான புறத்தோல்கள் இருக்கும். இலையோட ரெண்டு புறத்தோல்கள்லயுமே இந்த ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய இலை துளைங்கிறது பிரசன்ட் ஆகி இருக்கு. த மீசோஃபில் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. மீசோஃபில் லீஃப்ல ரெண்டு டைப் ஆஃப் எபிடெர்மிஸ் புறத்தோல்கள் சொன்னோம். த இன் பிட்வீன் த டூ டிஃபரண்ட் லேயர்ஸ் ஆஃப் எபிடெர்மிஸ் த டோட்டல் டிஷ்யூ இஸ் டிவைடட் இன்டு த டூ கேட்டகரி. த ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் த பாலிசைட் பேரன்கைமா அண்ட் பிலோ த பாலிசைட் பேரன்கைமா ஸ்பாஞ்சி பேரன்கைமா இஸ் பிரசன்ட். இலையில இருக்கக்கூடிய ரெண்டு புறத்தோலுக்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திசுக்களும் ரெண்டு அடுக்குகளான திசுக்களா பிரிக்கப்படுது. மேற்புறத்தோலை ஒட்டி இருக்கக்கூடிய முதல் அடுக்குக்கு பாலிசைடு பேரன்கைமான்னும் அதுக்கு கீழே காணப்படக்கூடிய இரண்டாவது அடுக்குக்கு ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வகையான திசுக்கள் வேறுபாடு இந்த பிரிவை சார்ந்த தாவரங்கள்ல நன்கு வேறுபட்டு காணப்படுது. வாஸ்குலார் அண்ட் த மெக்கானிக்கல் டிஷ்யூ ஆர் வெரி வெல் டெவலப்ட். இந்த பிரிவில் இருக்கக்கூடிய தாவரங்களோட வாஸ்குலார் திசுக்கள் தாவரத்துக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய திசுக்கள் நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுது. தேர்ட் ஒன், பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன், வாழ்வியல் தகவமைவுகள். ஆல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் நார்மல் தென் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் டூ டாபிக். நம்ம ஏற்கனவே பார்த்த ஹைட்ரோஃபைட்ஸ் ஜீரோஃபைட் அந்த ரெண்டு பிரிவை சார்ந்த தாவரங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த மீசோஃபைட்டிக் தாவரங்கள் நிலவாழ் தாவரங்களோட வாழ்வியல் செயல்கள் பெரும்பாலும் நார்மலான விஷயங்களாக இங்க நடக்குது. டெம்பரரி பில்டிங் டேக்ஸ் பிளேஸ்
at a room temperature when there is a water scarcity. இந்த வகை தாவரங்கள்ல நீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அறை வெப்பநிலையிலேயே லேசா வாடுனது மாதிரியான நிலையை இது அடையுது. So, up to the physiological adaptation, the third category of mesophytic plants adaptation is over. And the next, the fourth category, epiphytes. The epiphytes, already in our previous videos, we have talked about two times. What is epiphytes? Tamil is Thottru Thavaram. Epiphytes are plants which grow perched on other plant, perched on other plant. இந்த வகை தாவரங்கள் perched, தொற்றி வாழுதல், தமிழ்ல தொற்றி வாழுதல் சொல்றமே அந்த தொற்றிங்கிறதுன்னா இங்கிலீஷ்ல perched. In this plant, perched on other plant, வேற ஒரு தாவரத்துல இது தொற்றி கொண்டு வாழுது. They are supporting plants only as shelter and not for water and food supply. இந்த வகை தாவரங்கள் வேற ஒரு தாவரத்துல தொற்று தாவரமா வாழுது. அந்த தாவரத்தை தன்னுடைய வாழ்விடத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்குது. அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய நீரையோ சத்து பொருளையோ இது எடுத்துக்கிறது கிடையாது. எடுத்துக்கிட்டா அதை பாரசைட்னு சொல்லுவோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் டோட்டல் பாரசைட் அண்ட் ஹெமி பாரசைட்னு ரெண்டு கேட்டகரியா லாஸ்ட் வீடியோஸ்ல இதை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கோம். இங்க அது நமக்கு அது தேவையில்லை. தி எபிபைட்ஸ் are commonly seen in tropical forests. இந்த வகை தொற்று தாவரங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்பமண்டல பகுதிகளில் இது காணப்படுது. எக்ஸாம்பிள் ஆர்கிட், ஆர்கிட் வகை தாவரங்கள், லைனாஸ், வன் கொடிகள், பெரிய அளவில் இருக்கக்கூடிய ராட்சச அளவில் இருக்கக்கூடிய கொடி வகையை சார்ந்த சில தாவரங்கள், ஹேங்கிங் மாசஸ், தொற்று மாசுகள்னு சொல்லுவோம். பிரியோபைட்ஸ்ல வர்றதா இந்த மாசுன்னு சொல்லக்கூடிய இந்த குரூப், இது தொங்கக்கூடிய ஹேங்கிங் மாஸ், தொங்கக்கூடிய மாஸ் வகையை சார்ந்த சில தாவரங்கள் அண்ட் மணி பிளான்ட். இந்த வகை தாவரங்கள் எல்லாம் இந்த எபிபைட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸா வருது. மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் எபிபைட்ஸ், உருவ அமைப்புல என்ன மாதிரியான தகவமைப்புகள் இந்த பிரிவை சார்ந்த தாவரங்கள் பெறுது. ரூட் சிஸ்டம் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி developed. The roots may be two types, clinging root and the aerial root. Previous video லயே இத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இரண்டு சிறப்பான வேர்கள், மற்ற குரூப் சார்ந்த தாவரத்துக்கு இல்லாத ரெண்டு சிறப்பான வேர்கள், clinging root and aerial root. Clinging root fix the epiphytes firmly on surface of supporting object. இந்த clinging roots தமிழ்ல பற்று வேர்கள். இந்த பற்று வேர்கள் வேற ஒரு தாவரத்துல தொற்றி வாழறதுனால இருக புடிச்சுக்கிறதுக்கு இந்த வகை வேர்கள் பயன்படுறதுனால இத பற்று வேர்கள் சொல்றோம். செகண்ட், ஏரியல் ரூட்ஸ் ஆர் கிரீன் கலர்ட் விச் மே ஹேங் டவுன்வர்ட் அண்ட் அப்சர்வ் த அட்மாஸ்பரிக் மாய்ச்சர் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்பாஞ்ச் டிஷ்யூ இஸ் கால்ட் பெல்லாமம். இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் க்வெஸ்சன் ப்ரீவியஸ் டாபிக்ல, இதை நம்ம பார்க்கலாம். இந்த ஏரியல் ரூட்ஸ் தமிழ்ல ஆகாய வேர்கள்னு சொல்லுவோம். இந்த ஆகாய வேர்கள் வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்ப டைரக்டா ஈரப்பதத்தை உறிஞ்சணும்னா அதுக்கு ஒரு சிறப்பான உறுப்புங்கிறது தேவை. அந்த சிறப்பான உறுப்பு தான் இந்த வெலாமன் திசு. இந்த வெலாமன் திசு அப்படிங்கிறது பஞ்சு போன்று மிருதுவா இருக்கக்கூடிய ஒரு வகையான சிறப்பு திசுக்கள். இந்த திசுக்களுக்கு ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய சிறப்பு திறன்கிறது இருக்கு. ஸ்டெம்ஸ் ஆஃப் சம் எபிபைட்ஸ் ஆர் சக்குலன்ட் அண்ட் டெவலப் சூடோ பல்ப் ஆர் டியூபர். இந்த பிரிவை சார்ந்த சில தாவரங்கள்ங்கிறது அதிக சதைப்பற்று சதைப்பற்று உடையதாகவும் சூடோ பல்ப் போலியான கிழங்கு மாதிரியான உருவத்திலையும் மாறுபாடு அடைந்து காணப்படுது. ஜெனரலி த லீவ்ஸ் ஆர் லெஸ்ஸர் இன் நம்பர் அண்ட் மே பி ஃபிளஷ் ஆர் நதரி. இந்த பிரிவை சார்ந்த தாவரங்கள்ல இலைகள்ங்கிறது குறைவான எண்ணிக்கையிலையும் அப்படி இந்த குறைவான எண்ணிக்கையில இருக்கக்கூடிய இலைகள் அப்படிங்கிறது நல்ல பிளஷ் சதைப்பற்றாகவும் நெதரி தோல் போன்றும் இது காணப்படுது. நெக்ஸ்ட், மிர்மிகோபில்லி
is a common occurrence in the epiphytic vegetation to prevent predator myrmecophily. Last class, last video was not told. Myrmecophily. Cell plants are எறும்புகள் வசிக்கும் அந்த எறும்புகள் வசிக்கிறது அந்த வகை தாவரத்தை மற்ற புன்று உண்ணிகள் சாப்பிடாம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது எறும்புகள் அந்த தாவரத்தை தனக்கு ஒரு உறைவிடமா பயன்படுத்திக்கும் லாஸ்ட் டாபிக்ல பார்த்த விஷயங்கள் சோ அந்த மெர்மிகோபில்லி கேட்டகரி இந்த குரூப்ல இருக்கிற சில பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸா வருது அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் தி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் யூஷுவலி டிஸ்போஸ்டு பை பின் இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ் இந்த பிரிவு சார்ந்த தாவரங்களோட விதைகள்ங்கிறது மிக சிறிய அளவுல இருக்கிறதுனால பூச்சிகளாலேயோ பறவைகள்னாலேயோ காற்றினாலேயோ எளிதா பரவறதுக்கு எளிதாக இருக்கு So up to the morphological adaptation of epiphytes is over.